வெல்கம் டு சினிமா மேடை. நேற்று August 15 அன்னைக்கு இந்திய சுதந்திர தினம் பவள விழா. ஸோ அந்த தினத்தை ஸ்பெஷலாக பிரதமர் மோடி அவர்கள் கூட நாட்டு மக்கள் எல்லாரும் அவங்க வீட்டில் வந்து தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருந்தார். ஸோ அவர் கோரிக்கையேற்று பல பிரபலங்கள் அண்ட் ரஜினி, விஜய், மோகன்லால்னு பல பிரபலங்கள் அவங்க வீட்டு முன்னாடி தேசிய கொடி ஏற்றி அவங்களோட நாட்டுப்பற்ற வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் நடிகர் சூரியும் இடம்பெற்றிருந்தார். நடிகர் சூரி சென்னையில் தன்னோட அப்பார்ட்மெண்ட் வீட்டில் ஒன்றில் வந்து தேசிய கொடி ஏற்றியிருந்தார். ஸோ தேசிய கொடி ஏற்றுறது நல்ல விஷயந்தானே அப்படின்னு சொல்லிங்கன்னா அது கிடையாது. ஏன்னா இந்த தேசிய கொடி ஏற்றியதுனால தான் அவர் நடிகர் சூரிக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. பொதுவாக தேசிய கொடியை ஏற்றி பல்வேறு விதிமுறைகள் இருக்கும். ஆனால் தற்போது வீடுகளில் பொதுமக்கள் எல்லாமே வந்து தேசிய கொடியை ஏற்றும் போது சிறிய சிறிய குச்சிகளில் பயன்படுத்தி தேசிய கொடியை கட்டி பறக்க விடுறாங்க. ஆனால் நடிகர் சூரி வந்துட்டு அவர் வெளியிட்டிருக்கிற பிக்சரை பார்த்து அந்த பிக்சரில் அந்த கொடியை வந்து எதில் ஏற்றிருக்காங்கன்னா வீடு துடைக்கிற மாப்பில் வந்துட்டு குச்சியை கலற்றி அதில் வந்து தேசிய கொடி ஏற்றியிருக்கிறானா. ஸோ வீட்டில் தேசிய கொடி ஏற்றிய ஃபோட்டோவை நடிகர் சூரி இன்ஸ்டாகிராம் பேஜில் பதிவிட்டு இருக்கும் நிலையில் வீடு கூற்ற குச்சியில் தேசிய கொடியாக கட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேசிய கொடியை அவமதிச்சிட்டார் அப்படின்னு நெட்டிசன்கள் விளாசிச்சுட்டு வராங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி விருமன் ஆடியோ லான்ச்சில் கல்வி அண்ட் கோயில் ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி அவர் ஆடியோ லான்ச்சில் பேசிய விஷயம் கூட சமீபத்தில் சர்ச்சையாச்சு. ஸோ அந்த சர்ச்சை முடிகிறதுக்குள்ளேயே இன்னொரு சர்ச்சை தேசிய கொடி ஏற்றினால சூரிக்கு வந்ததுனால அவர் கொஞ்சம் லைட்டாக அப்செட்டாக இருக்காரு.